There's nothing to worry. He's stable now. Mm-hmm. But still, we have to keep him under observation for 3 more days. Okay, mm-hmm. I'll drop my number here. All right. Please mm-hmm. inform me in case of anything emergency. Definitely. உனக்கு என்ன மாதிரி இங்கிலீஷ் தெரியல. ஆக்சுவலி டாக்டர் ஷாரூன், ஷீ இஸ் த லவ் ஆஃப் த ஐசியு பாய் ஃப்ரெண்ட். இல்லை, ப்ளீஸ் ஃபாஸ்ட் அப். பார்டன், பாடணுமா பாடணுமா இந்த நேரத்துலையா? ஏன், நிறைய பேர் பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்களே. இல்லை, பாடணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு. என்ன பாடிடலாமா? சீக்கிரமாக விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். வேணாமா, வந்துட்டு பாடுறேன். நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இல்லை இப்போ பலராமன். சொந்த பிள்ளைய பார்க்கக்கூட அந்த மனுஷனால் இப்போ முடியல. நீங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சது ராகுல் என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு எனக்கு இப்போ புரியுது. வர்ற 16ஆம் தேதி என் ஃப்ரெண்டோட மகளுக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் பண்ணுறதா இருந்தோம். என் ஃப்ரெண்டோட மகளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீ ராகுல் மனசில் இருந்ததால தான் ராகுல் கல்யாணத்து மேலே விருப்பம் காட்டலை. ஆனால் நான் அவனை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சேன். என்னோட 15வது வயசில் நான் இங்கே வந்தேன். ஒன்றும் தெரியாத என்ன இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டது நாராயணன் தான். அதனால் அந்த குடும்பத்துக்கு நான் எப்போதும் நன்றி கடனோடு தான் இருப்பேன். எந்த நேரத்தில் இந்த கல்யாணம் நடக்குமா? ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் எல்லா சடங்கையும் பண்ணலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆ, அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் பொண்ணோட வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. நிச்சயம் பண்ண கல்யாணம் கட்டாயம் நடந்தாகணும். அப்படி நடக்கலன்னா இந்த ஊர் வழக்க பிரகாரம் அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணமே நடக்காது. ராகுல் இல்லைனா என்ன, வேற யாராவது? இந்த நேரத்துல யார போய் நாம கண்டுபிடிக்கலாம். சொன்ன நேரத்துல கண்டிப்பா கல்யாணமும் நடத்தலாம். அதுக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். मुझे और मेरे परिवार के बारे में तुम अच्छी तरह जानते हो, इसीलिए मैं तुमसे मिलने आया. तुम चिंता मत करो, 16 तारीख को शादी हो जाएगा. मेरे और मेरे परिवार के बारे में चिंता मत करो. उनके दादा तो पूरी थे. मैं जानता हूँ कि अभी क्या करना है. मैंने को उन्हें पूरी लिया. ये तो हिंदी पढ़ पाकर मरे रहे. बंदिच. ए, इंगे गुड़गे. सही उड़. मुझे पता है तुम क्या. चिंता मत करो, मैं सब देखूंगा, घबराओ मत. मैंने जो कमाया है ये सारे मेरा बच्चों के लिए है. घर, ये सारे मेरे बेटियों के लिए. मरुड़ी बेस रहा इंद्री की माँ बना माँ सर. भैया, अब रेना सुना रे. आवें पोन्नु के प्रिया दो रो मापले एक अंडर पड़ी के नो. इंद वीडो 600 एकर नेलमो आवें पैत्ता पुले लगता. கொஞ்சம் இப்படி வரியா? ஒரு செம்ம மாப்பிள்ள இருக்கான், கவர்மெண்ட்ல வேலை செய்யறான். உனக்கு இங்க அவ்வளவு பவர் இருக்கான்? யார் அந்த பையன்? நான் தா. நீயா? நான். நீ எப்படி கட்டிப்ப? ஏன் நான் கல்யாணம் பண்ண கூடாதா? மில்டு, நீ சீரியஸா சொல்றியா? ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒரு ராகுல விட சீரியஸ் தான். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். நான் 100 தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சித்தப்பா கிட்ட என்ன சொல்லுவே? சித்தப்பாவா? மேஜரான யாரா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையோட முடிவெடுக்கலாம்னு இந்தியா கவர்மெண்டே சொல்லுது. நீ ஒரு தடவை கேட்டு பாரு ப்ளீஸ். நான் சொன்ன அவன் கேட்டுக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது ஒரு நல்ல காரியம் தானே. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்கள யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, இங்க மதம் மாறணும். அது பிரச்சனை இல்லை, எவ்வளவு மதம் வேணா மாறலாம். மதம் எதுவா இருந்தாலும் மனுஷங்க மனசான முக்கியம். இல்லை இல்லையா? இல்லை, மனுஷன் மதம் தான். அந்த 200 இல்ல, ஒரு 200 பேருக்கு மேல கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல. பொள்ளாச்சியா சொந்த ஊரே? என்ன
பாலு கொஞ்சம் சக்கரை போட்டிருக்கலாம். என்ன பண்ற? என்ன தலையில கொட்டுறாய? வாட்ச் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். என்ன சொல்றான்? இப்ப பேர் வைக்கணும். பேர் சொல்லுங்க. சரி ஓகே. ராணே நரசிம்ம பாண்டே. ராணே நரசிம்ம பாண்டே. இதுல எந்த பேரு வேணும்னு சொல்லுங்க. ராணே நரசிம்ம பாண்டே. நரசிம்ம நல்லா இருக்கேன். நரசிம்ம பாண்டே போதும். ஐயோ பாவிங்களா, இது முதல்ல தெரிஞ்சிருந்தா ராணேவே ஓகே சொல்லிருப்பனே. பேரு கட்டாயமா பச்சை குத்துறோம். அழிக்கிறாடே அப்பா, அழிக்கிறாடே அப்பா. இல்ல இல்ல, இனி பேர் மாத்த முடியாது. டிரஸ் மலைய குத்தி பாருங்க. வேணா என் போட்டோ கூட வரைய சொல்றேன் நெஞ்சில. அடி கட்டோட தண்டை கட்ட மாத்திரா அப்பா. யோ நல்ல வேண்டிக்க தம்பி. பார்த்தவர் சொன்னது நம்பிடவில்லை, நம்ப
சொன்னதுதான்.